வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் செய்திகள் நாடு முழுவதும் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு இணையதளம் வாயிலான கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் சந்திரயான் மூன்று விண்கலம் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் ஆறாக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரி மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு செய்திகள் நாடு முழுவதும் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் நாட்டு மக்களுக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான் பொது முடக்கத்தின் பொது உச்சகட்ட முன்னுரிமையாக இருந்தது என்று கூறினார் அந்த வகையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டவுடன் பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகுப்புகள் தொகுப்புகள் ஏழைகளுக்காக வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நேரடி பண பரிவர்த்தனைகளை இருபது கோடி ஏழை குடும்பங்கள் பெற்றதாகவும் அவர் கூறினார் இந்த காலகட்டத்தில் ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கிராமப்பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு வேலைவாய்ப்பு திட்டம் வேகமாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் எண்பது கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் மூன்று மாதங்களுக்கு வழங்கப்பட்டதை அவர் எடுத்துரைத்தார் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது என்பது இதன் பொருளாகும் பண்டிகை காலத்தின் தொடக்கமாக ஜூலை மாதம் இருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ரக்ஷா பந்தன் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி ஓணம் ஆகிய பண்டிகைகள் தொடர்ந்து வருவதை சுட்டிக்காட்டினார் அதைத் தொடர்ந்து நவராத்திரி துர்கா பூஜை தசரா தீபாவளியும் உள்ளிட்ட பண்டிகைகள் வரவுள்ளதாக கூறிய அவர் இந்த பண்டிகை காலங்கள் தேவைகளையும் செலவுகளையும் அதிகரிக்க செய்கின்றன என்றார் இவற்றை கருத்தில் கொண்டு ஏழைகளுக்கான பிரதமரின் நல உதவி திட்டத்தை நவம்பர் மாத இறுதி வரை நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார் அதாவது எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு பொருட்களை வழங்கும் இந்த திட்டம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்களுக்கும் நீட்டிக்கப்பட உள்ளது இதன் மூலம் எண்பது கோடி ஏழைகளுக்கு அடுத்த ஐந்து மாதங்களுக்கு அரசு இலவச உணவு தானிய பொருட்களை வழங்க உள்ளது என்று அவர் கூறினார் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கூடுதலாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார் நீட்டிக்கப்படும் இந்த ஏழைகள் நல உதவி திட்டத்திற்கு தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக கூறிய பிரதமர் கடந்த மூன்று மாதங்களாக இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்ட தொகையுடன் சேர்த்து மொத்தம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் திட்டத்திற்கு செலவாகும் என்று தெரிவித்தார் ஒரே தேசம் ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய விசேஷ்கர் कंटेनमेंट जोन्स उस पर तो हमें बहुत ध्यान देना होगा जो भी लोग नियमों का पालन नहीं कर रहे हैं हमें उन्हें टोकना होगा रोकना होगा और समझाना भी होगा अभी आपने खबरों में देखा होगा एक देश के प्रधानमंत्री पर तेरह हजार रुपये का जुर्माना इसलिए लग गया क्योंकि वो सार्वजनिक स्थल पर मास्क पहने बिना गए थे भारत में भी कोरोना पेरान पेपिकपुर इंड तुमको तुम्हारे सुटी काट இருமல் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் அதிகரிக்கும் காலகட்டத்திற்குள் நாம் நுழைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக மக்கள் தங்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை உலகின் பல்வேறு நாடுகளோடு ஒப்பிடும் போது இந்தியாவில் இறப்பு விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது என்று பிரதமர் கூறினார் சரியான நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் மற்றும் இதர முடிவுகள் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பலர் அலட்சியமாக செயல்படுவதாக பிரதமர் கவலை தெரிவித்தார் முகக்கவசங்கள் அணிதல் தனிநபர் இடைவெளி மற்றும் இருபது நொடிகளுக்கு கைகளை கழுவுதல் உள்ளிட்டவற்றில் இன்னும் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார் அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் ஆகியோர் முன்பு இருந்த அதே எச்சரிக்கை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதோடு பொருளாதார நடவடிக்கைகளையும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் தன்னிறைவு இந்தியாவை படைப்பதற்காக தங்குதடையின்றி உழைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நூற்று முப்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மக்கள் தங்களது ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மூன்றடி தூர தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார் இதற்காக நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்த அவர் தொழில்நுட்பங்களை திறப்பட பயன்படுத்தி விரைவாக தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக் கொண்டார் மிகப்பெரிய அளவில் உடனடியாக தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகளுக்கு பெரிய திட்டமிடல் தேவை என்றும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்தார் இந்த தொற்றுக்கு எதிராக தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்துவதில் உலகளவில் இந்தியாவிற்கு அதிக பங்கும் பொறுப்புணர்வும் உள்ளது என்றும் அவர் கூறினார் முன்னதாக பிரதமரின் நிவாரண நிதியான பி எம் கேர்ஸ் என்ற நிதி தொகுப்பிலிருந்து கொரோனா தடுப்பு மருந்து பணிகளுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் ஐதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட பாரத் பயோடெக் நிறுவனம் இந்தியாவில் முதல் கொரோனா தடுப்பு மருந்தாக கோவாக்சின் என்ற மருந்தை கண்டறிந்துள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் தேசிய தொற்றுநோய் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்ய அனுமதி கிடைத்துள்ளது இந்த மருந்தை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் நாடு முழுவதும் அடுத்த மாதத்தில் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான அனுமதியை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப அமைச்சகத்தின் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் வழங்கியுள்ளார் இணையதளம் வாயிலான கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் எதிர்கால கல்விக்கு ஒன்பது முக்கிய அம்சங்கள் என்ற தலைப்பிலான ஆங்கில நூலை காணொலி காட்சி வாயிலாக புதுதில்லியில் இன்று அவர் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு தலைவர் தொழில்நுட்பம் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் கொடுத்துள்ள போதும் சமூகத்தில் அனைவருக்கும் இது கிடைக்காத நிலை உள்ளது என்றார் தொழில்நுட்பத்தால் கிடைக்கும் பயன்களை அனைவருக்கும் குறைந்த செலவில் வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் டிஜிட்டல் சாதனங்கள் மூலம் கல்வி கற்க முடியாத நிலை பல்வேறு குழந்தைகளுக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் இந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டும் என்றார் ஊரடங்கு காரணமாக தற்போது மாணவர்கள் இணையதளம் வாயிலாக கல்வி கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏராளமான பெற்றோருக்கு டிஜிட்டல் சாதனங்கள் கிடைக்காத நிலை இருப்பதாகவும் இந்த இடைவெளியை அரசு மட்டுமே பூர்த்தி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தனியார் துறையும் எதற்கான பணிகளில் முழுவீச்சில் செயல்பட்டு கல்வித்துறையில் குறைந்த செலவில் தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இன்றுடன் நிறைவடையும் ஊரடங்கு உத்தரவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு சில தளர்வுகளுடன் நீட்டிப்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மெட்ரோ ரயில் சேவைகள் திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் ஆகியன தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகளை பொறுத்தவரை ஏற்கனவே தற்போது இயக்கப்பட்ட போதிலும் படிப்படியாக அதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவையும் தற்போதுள்ள குறைந்த எண்ணிக்கையில் இருந்து தேவைக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடமிருந்து வரப்பெற்ற கருத்துகளின் அடிப்படையில் புதிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு அம்சங்களை மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் மத்திய அரசு நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக உள்துறை செயலர் அஜய் பல்லா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை அத்தியாவசிய பணிகள் தவிர்த்து இதர பணிகளுக்கு தடை தொடரும் மாநில அரசுகள் யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசின் இந்த வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் தற்போதுள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு வரும் ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது வரும் ஆறாம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பு இருந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சந்திரயான் மூன்று விண்கலம் அடுத்த ஆண்டு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அணுசக்தி விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்றார் இதற்காக ரஷ்ய நிறுவனத்திற்கும் இஸ்ரோவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது என்றும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் என்பதால் மிகவும் எச்சரிக்கையுடன் அதே நேரம் துரிதமாகவும் எதற்கான பணிகளில் இஸ்ரோ நடந்து வருகிறது எனவும் அவர் கூறினார் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணமாக ககன்யான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாது என்று கூறிய அவர் அதன் தயாரிப்பு பணிகள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் சந்திரயான் மூன்று விண்கலத்தை அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா சீனா ராணுவ துணை தலைமை தளபதிகள் இடையிலான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெற்றது கிழக்கு லடாக்கு எல்லைப் பகுதியில் இருநாட்டு ராணுவத்தினர் இடையே ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஏற்கனவே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக கோட்டில் அடங்கிய கசூல் செக்டார் பகுதியில் மீண்டும் ராணுவ அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் ஏற்கனவே சீனாவின் மோல்டோ என்ற இடத்தில் முதல் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இரண்டாவது சுற்று பேச்சின் போது இரு நாடுகளின் படைகளை திரும்பப் பெறுவது என இருதரப்பிலும் தரப்பிலும் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது கடந்த ஆறாம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் முடிவுகளை அமல்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆன்லைன் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கல்வி கற்பிப்பதனால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து மனிதவளத்துறை அமைச்சகத்துடன் நிதி கமிஷன் ஆலோசனை நடத்தியது காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிசாங் மற்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரி மற்றும் துறையின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் நிதி கமிஷன் சார்பில் அதன் தலைவர் என் கே சிங் இந்த ஆய்வை மேற்கொண்டார் கொரோனா தொற்று தாக்கத்தின் விளைவாக பள்ளிக் கல்வித்துறை உயர்கல்வித்துறைகளிலிருந்து புதிய கோரிக்கைகள் பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு இடையே பரிந்துரைகளை அளிக்கவும் நிதி கமிஷன் இந்த கூட்டத்தை நடத்தியது கொரோனா தொற்றுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய இருபது லட்சம் கோடி திட்டத்தில் கல்வித்துறையில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் கோடு அருகே நௌகாம் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்றும் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை திடீர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதல் கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் என்றாலும் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு குறித்த தகவல் எதுவும் இல்லை இதற்கிடையே தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் இருவர் உயிரிழந்தனர் பிஜ்வாரா பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினர் திருப்பிச் சுட்டதில் அந்த இருவரும் உயிரிழந்ததாகவும் அவர்களை அடையாளம் காணும்படி நடைபெறுவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறினர் இதற்கிடையே காஷ்மீர் காவல்துறை ஐஜி விஜயகுமார் கூறுகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் கூறினார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்தை தாண்டியுள்ளது இதுவரை நோய் தொற்றிலிருந்து மூன்று லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் விகிதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று வரை நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்தி அறுநூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்று அறுபத்தி ஒரு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி அறுநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்தி ஐநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினேழாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்தி பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்தி ஆயிரத்தி எழுபது பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை பங்கேற்கிறார்கள் துணை மருத்துவ அதிகாரி என் கதிரேசன் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி துரை கருணாநிதி பத்திரிகையாளர் கலந்துரையாடுகிறார் நா ஜெகநாத் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தொடர்கின்றன செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து நாளை மறுநாள் முதல் நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரூர் பெரிய ஏரியில் கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் இருந்து போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ளார் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதில் மகசூல் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் மூலம் பாசனம் பெறும் நிலங்களில் முதல் நன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை வந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார் இதனை ஏற்று பவானிசாகர் அணையிலிருந்து நாளை முதல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஈரோடு மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்களில் பதினைந்தாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா தொற்று தடுப்புப் பணிகளுக்காக தொடங்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறையின் மூலம் இதுவரை தமிழகத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பயனடைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொற்று தடுப்பு பணிகளுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் செயல்படும் அவசரகால கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த கட்டுப்பாட்டு அறையில் பத்து பிரிவுகள் இயங்கி வருவதாக கூறியுள்ள அவர் இம்மையத்தை தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு ஐந்து நான்கு ஆறு இரண்டு ஏழு நான்கு 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 ஆறு என்ற தொலைபேசி எண்களிலும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஆறு எட்டு ஏழு ஐந்து நான்கு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற கைபேசி எண்களிலும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் கடந்த இருபது நாட்களில் கொரோனா தொற்று பாதித்தவர்களில் அறுபது சதவீதம் பேர் குணமடைந்திருக்கின்றனர் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்திருக்கிறார் சென்னை அண்ணாநகர் மண்டலத்தில் அமைக்கப்பட்டுள்ள காய்ச்சல் முகாமை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் நாள்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் முகாம்கள் மாநகராட்சி மூலம் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் வரும் ஐந்தாம் தேதி வரை தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள சென்னை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களும் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் சாத்தான்குளம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மூலம் உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் என அமைச்சர் காமராஜ் நம்பிக்கை தெரிவித்தார் கொரோனா தொற்றுக்கு எதிரான முதல் மருந்து மன தான் அந்த மன தைரியத்தை கொடுக்கின்ற வலிமையான சக்தியாக தமிழக அரசு இருக்கிறது என்று பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளாா் சிவகாசி அருகே தாமிரபரணி குடிநீர் திட்டத்திற்கான சில பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது கொரோனா தொற்றை தடுக்க தேவையான சுகாதார நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று கே ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டார் பொதுமக்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளும் வகையில் காவல்துறையினர் எண்பது பேருக்கு நன்னடத்தை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க திருச்சி சரக டிஐஜி பாலகிருஷ்ணன் நடவடிக்கை எடுத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களிடம் சரியாக நடந்து கொள்ளாத காவல்துறையினர் எண்பது பேருக்கு தற்காலிகமாக பணியிலிருந்து விலக்கு அளித்துள்ளோம் என்றார் அவர்களுடைய பணி விவரங்களின்படி சுமுகமான நடைமுறையை கடைபிடிக்கவில்லை என்பது தெரியவந்ததாக குறிப்பிட்டுள்ளார் எனவே அவர்களுக்கு அறிவாற்றல் நடத்தை பயிற்சி அளிக்கப்பட்ட பிறகு மக்களிடம் அவர்கள் தங்களுடைய அணுகுமுறையை மேம்படுத்திய பிறகு வழக்கமான பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் டிஐஜி பாலகிருஷ்ணன் கூறினார் சாத்தான்குளம் வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு முன்பு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ள மதுரை உயர்நீதிமன்ற கலை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த வழக்கை நீதிபதிகள் பி என் பிரகாஷ் புகழேந்தி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விசாரணை மேற்கொண்டது ஜெயராஸ் பென்னிக்ஸ் ஆகியோரது உடற்கூறு அறிக்கையின்படி அவர்களது உடலில் மோசமான காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது என்றும் அப்போது நீதிபதிகள் கூறினர் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் இந்த வழக்கில் காவல்துறையினர் தடயங்களை மறைக்க வாய்ப்புள்ளதால் சிபிஐ விசாரிப்பதற்கு முன்பு சிபிசிஐடி டிஎஸ்பி அனில்குமார் இன்றே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நிலைமையை கண்காணிக்க தாசில்தார் அந்தஸ்தில் இரண்டு அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி மாநகராட்சி நாற்பது தெருக்களில் கோவில்பட்டி நகராட்சியில் பதினைந்து தெருக்களில் காய்ச்சல் சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்றார் இந்த சோதனையின் போது காய்ச்சல் இருப்பவர்களுக்கு உடனடியாக கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரியாக நாள் ஒன்றிற்கு ஆயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகிறது என்றும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி குறிப்பிட்டார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் சர்வதேச விமானங்களை கையாள்வதற்கான ஓடுபாதை மூவாயிரத்தி நூற்று பதினைந்து மீட்டராக உயர்த்தும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக இயக்குநர் என் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரவு நேரங்களில் விமானங்கள் இயக்குவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது என்றார் இதற்காக இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஓடுபாதை தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்று கூறினார் தூத்துக்குடி விமான நிலையம் வழியே கடந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பயணிகள் வந்து சென்றிருப்பதாக குறிப்பிட்டார் சர்வதேச அளவிலான முன்னூற்று இருபத்தி ஒரு பெரிய ரக விமானங்கள் இயக்கப்படுவதற்காக முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார் தூத்துக்குடி விமான நிலையத்தையொட்டி கடற்படை மற்றும் கடலோர காவல்படை ஆகியவற்றிற்கு சொந்தமான விமானங்கள் இயக்குவதற்கான தளமும் அமைக்கப்பட உள்ளதாக இயக்குநர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே நான்கு லட்சத்தை தாண்டியுள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரை ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்று நான்காக அதிகரித்துள்ளது இதுவரை பல்வேறு நாடுகளிலும் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி தொண்ணூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எண்ணூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் பதினோரு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்று எழுபத்து ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதிமூன்று லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு லட்சத்து மூன்றாயிரத்து நானூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஐந்தாகவும் உள்ளது ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து ஐம்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்து இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்தாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து ஐநூற்று நான்காகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்காகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ஹாங்காங் நாட்டுக்கு பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியை தடை செய்து அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது ஹாங்காங்கில் ராணுவ பயன்பாட்டுக்கும் மக்களின் பயன்பாட்டிற்கும் விற்பனை செய்வதற்கு உரிமம் பெற வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ வாஷிங்டனில் தெரிவித்துள்ளார் ஹாங்காங்கிற்கான புதிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா நடைமுறைப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த ஹாங்காங் மீது சீன அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் தற்போது அங்கு பாதுகாப்பு ஏற்றுமதியை அமெரிக்கா தடை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது வட தமிழகத்தின் கடலோர பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளாா் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் சென்னையை பொறுத்தவரை மாலை நேரங்களில் வாரம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் அவர் கூறினார் நகரில் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த மணி நேரத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டம் சின்ன கல்லாற்றில் அதிகபட்சமாக பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வால்பாறையில் பதிமூன்று சென்டிமீட்டரும் புதுக்கோட்டை குடவாசல் ஆகிய இடங்களில் ஒன்பது சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார் நாடு முழுவதும் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு இணையதளம் வாயிலான கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் சந்திரகான் மூன்று விண்கலம் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறாக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரி மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்